பயம்னா என்னன்னே தெரியாத ஹனி பேஜரை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அண்ணன் பயங்கரமானவனை பற்றி தெரியுமா? உல்வரின். இந்த உலகத்தோட மோஸ்ட் ஃபெரோஷியஸ் மூர்க்கத்தனமான விலங்கு சொல்லி அழைக்கப்படுற இந்த உல்வரின் தன்னோட 5 மடங்கு மிக பெருசான அந்த கரடி கூடிய சண்டைக்கு போவாங்க. இவ்வளோ மூர்க்கத்தனமாக இது இருக்கிறதுக்கான காரணம் என்ன? திஸ் இஸ் அன்சைன்ட் பயங்கரமான உல்வரின். கிட்டத்தட்ட 50-70 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி முஸ்டெலிடே அந்த இனத்தை சார்ந்த பல வித்தியாசமான மிருகங்கள் விதவிதமான பிரான்சஸாக இவால்வ் ஆக ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த ஃபேமிலி ட்ரீ எடுத்து பார்த்தீங்கன்னா வீசல்ஸ், ஆட்டர் அண்ட் முக்கியமாக ஸ்கங்க் பேர், நம்ம ஹனி பச்சஸ்ன்னு சொல்லி நிறைய குட்டி குட்டி மிருகங்கள் தான் இருக்கும். அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு உயிரினம் தான் இந்த உல்வரின் வளர ஆரம்பிச்சுது. ஆரம்ப காலகட்டத்தில் 2-3 அடி மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு குட்டி கரடி போலவே இருந்திருக்கான். இப்போதைக்கு அது பாதியாக குறைஞ்சி 1 அடி உயரத்தில் தான் இருக்குது. பட் ஸ்டில் இது சம ஃபெரோஷியஸான கரடிக்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு மிருகமாக மாறி இருக்கு. இந்த வுல்வரின் மாதிரியான மிருகங்களை நீங்கள் சப் ஆர்டிக்கில் பார்க்கலாம். அதாவது நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய அலாஸ்கா, கனடா அண்ட் இந்த பக்கம் நார்தன் ரஷ்யா, சைபீரியா மாதிரியான குளிர் நிறைந்த பகுதிகளில் தான் உங்களால் இந்த வுல்வரின்ஸை பார்க்க முடியும். அந்த பனிப்படர்ந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ப்ரௌன் கோட்டிங்கில் 1 அடி உயரம் அண்ட் மேல்ஸ், அடல்ட் மேல்ஸ் அது பார்த்தீங்கன்னா 32 கிலோவுக்கும் இந்த அடல்ட் ஃபீமேல்ஸ் 27 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான உயிர் நம்ம தான் சுற்றிட்டு இருக்கு. அந்த இனத்தில் மிக பெருசுன்னு சொல்லலாம். அண்ட் இது ரொம்ப ஃபெரோஷியஸ்ன்னு சொல்கிறதுக்கான காரணம், சும்மா சும்மா இருக்க மற்ற மிருகங்கள் கூட சண்டைக்கு போகுமாங்க. இது சாப்பாடு எப்படி வேட்டையாடுதுங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய உடல் அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். அங்கே வாழக்கூடிய மக்கள் இதை ஆக்சுவலாக அந்த மவுண்டைன் கேட், அதாவது மலைப்பகுதியில் வாழக்கூடிய பூனைங்கிற மாதிரி கூப்பிடுவாங்களாம். முகம் பார்த்தா பூனை போல இல்லை, கிட்டத்தட்ட ஒரு குட்டி ஓனாய் போல தான் இருக்கும். பற்களுமே நல்ல நீண்ட ஓனாய் பற்கள் போல தான் இருக்குது. உடல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒய்டாக இருக்கும். அண்ட் அதோடைய கை கால்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு குட்டி கரடியோட கை போல தான் இருக்கும். அந்தளவுக்கு நல்ல ப்ராடான அகண்டு விரிஞ்ச கை கால்கள். அண்ட் அந்த கை முன்னாடி இருக்க அந்த நகங்கள் இருக்குல்ல, அது ரிட்ராக்ட் ஆகுமா, அதாவது கையிலிருந்து பிளேட்ஸ் வர மாதிரி இந்த பக்கம் அந்த நகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வெளில வரும். தேவையானப்போ எதிரிகள் தன்னை வந்து தாக்க வராங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சாப்பாடை பிரித்து மேயணும்னு நினச்சிச்சுன்னா அந்த நகங்களை வெளியில் எடுத்து இந்த பக்கம் உள்விரிஞ்சலை கிழிச்சு வேட்டையாட முடியும். இப்போதைக்கே வடத்துருவம் அந்த சபாட்டிக்ஸில் மட்டும் காணப்படக்கூடிய இந்த உள்விரின்ஸ் ஆரம்ப காலகட்டத்தில் மேபி டிராபிக்கல் ரீஜனில், அதாவது ஈக்குவேட்டர் கிட்ட வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிறைய முஸ்டிலேடிஸ் வந்து பார்த்தோன்னா அங்கே தான் இருக்கு. பட் இது ஏன் அந்த நார்தன் ஹெமிஸ்பியர் நோக்கி போச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஸோ காலப்போக்கில் இதோடைய உயரமும் அதோடைய அந்த பரிணாமமும் சில இடங்களாக மாறுபட்டுருக்கலாம். இதுக்கும் இதுக்கு முந்தைய அந்த முஸ்டிலேடி இனத்துக்கும் ஒரு சின்ன மிஸ்ஸிங் லிங்க் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த உல்வரின் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. பட் கண்டிப்பாக அது இப்போ இருக்கிற அந்த உல்வரின்ஸோட 2x பெருசாக இருக்கணும். இதோடைய அந்த சயின்டிஃபிக் நேம் கூலா கூலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அண்டு அந்த இனத்திலேயே கொஞ்சம் பேராசை பிடிச்ச மிருகம் இதுவாக தான் இருக்கணும்னு சொல்லப்படுது. ஏன்னா மோஸ்ட்லி இது வந்து சாலிட்டரி அனிமல், கூட்ட கூட்டமாக சுத்தாது. அண்ட் தன்னுடைய இருப்பிடத்தை மிக பெருசாக வரையறுத்துக்கும். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் அளவுக்கு கூட ஒரு பெரிய இடத்த வந்து பார்த்தோன்னா இது தன்னுடைய டெரிட்டரியாக மார்க் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்குள்ளே வெறும் பெண்களை மட்டும்தான் இந்த உல்வரின்ஸ் அனுமதிக்குமாம். ஆண்கள் வந்துச்சுன்னா சண்டை தான். இவ்வளோ பெரிய ஒரு இடத்த வரையறுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடியோ இல்லை ஸ்கேவெஞ்ச், அதாவது திருடி தின்னோ பொழிச்சுக்குமா. அதில் 20-30% எப்போ அதுக்கு தோணுதோ அப்போ மட்டும்தான் வேட்டையாடுமா. மற்றபடி மற்ற விலங்குகளால் கொல்லப்பட்ட மிருகங்களையோ இல்லை நேச்சுரல் காசஸ் இல்லைனா மற்ற ஏதாவது ஒரு காரணத்தினால இறந்த அந்த மிருகங்களையோ இது தேடி கண்டுபிடிச்சி அதை சாப்பிட்றத மட்டும்தான் ஒரு முக்கிய குறிக்கோளாகவே வச்சிருக்குன்னு சொல்லலாம். முஸ்டிலேடே இனத்திலேயே இந்த உல்வரின்ஸுக்கு தான் நுகரும் தன்மை அதிகமாக இருக்கு. கண் பார்வையை விட இதுக்கு நுகர்ற தன்மை தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பனி படந்த அந்த இடத்துல பனிக்கு கீழே 20 அடி ஆழத்தில் ஏதாவது ஒரு மிருகம் மாட்டியிருந்தால் கூட இந்த உல்வரின்ஸலை தேடி கண்டுபிடிக்க முடியும். அந்த இடத்த படபடன் தோண்டி பனிக்கடியில் மாட்டிருக்கக்கூடிய அந்த மிருகங்களை அப்படியே உணவாக சாப்பிடுமாங்க. யார் கூடயுமே ஷேர் பண்ணாமல் தனியாலாம் சாப்பிடுமா. ஸோ பேராசை மிகுந்த ஒரு மிருகம் இதை வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி சில சமயங்கள் ஓநாய்கள் இந்த மாதிரி கூட்ட கூட்டமாக வேட்டையாட போகும்ல, அந்த ஓநாய்களோட தடத்தை பின்தொடர்ந்து போய் ஓநாய்கள் வேட்டையாடி மிச்சம் மீதி போட்டிருக்க அந்த மிருகங்களை மட்டும் இல்லாமல் சம்டைம் இந்த ஓநாய்களையுமே துரத்தி அனுப்பிட்டு அது வேட்டையாட மிருகங்களை சாப்பிட்டு வருவாங்க. அண்ட் சாப்பிட்டு மிச்ச மீதியுமே எதுவுமே இது வந்து வைக்காதான். ஸோ இதோடைய பற்களோட அமைப்பு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய உட்புற பல் வந்து 90 டிகிரி திரும்பி இருக்க அந்த கந்தினால அதால் எலும்புகளை ஈஸியாகவே உடைக்க முடியும். ஸோ எலும்பு, நகம், பல்லு, ஏன் சம்டைம் கொம்புகளை கூட இந்த பக்கம் அந்த உல்வரின்ஸ் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுருக்கு. சப்போஸ் அதுக்கு பாதியிலே வயிறு ஃபுல் ஆகிடுச்சுன்னா நாம் என்ன பண்ணுவோம்? மிச்சத்தை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாத்து அடுத்த நாள் சாப்பிடுவோம்ல. அதே மாதிரி உல்வரின்ஸும் மிச்சமீதே இருக்கக்கூடிய அந்த மாமிசத்தை இந்த பனிக்குள்ளே பல்ல மாதிரி தோன்றி அதுக்குள்ளே புதைச்சி அந்த பனியவே ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம் ஹைபர்னேஷனுக்குள்ளே போச்சுன்னா ஏகப்பட்ட அந்த மாதிரி சாப்பாட்டை ஒரே இடத்துல பனிக்கடியில் மூடி வச்சு அதை ஃப்ரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணி அப்பப்போ தேவையானப்போ வந்து சாப்பிட்டுட்டு போகுமா. அண்ட் அந்த இடத்த எப்படி தெரியுமா மார்க் பண்ணியிருக்குமா? தன்னுடைய பின்பக்கத்துலேருந்து ஒரு வித்தியாசமான சுரப்பி மூலியமாக
மூச்சு முட்டுற அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா தெளிச்சிட்டு போகுமா. அந்த இடம் பக்கம் எந்த ஒரு மிருகமும் வராத அளவுக்கு அந்த ஸ்மெல் இருக்குமாங்க. அந்த ஸ்மெல்ல 2-5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க உள்வரின் சில கூட நுகர முடியும். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து புதைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாகவே அங்கே வந்து புதைச்சு வச்சிருக்க அந்த மிருகங்களை இந்த பக்கம் உள்வரின்ஸ் அசால்ட்டாக சாப்பிட்டுட்டு போயிடும். மனுஷங்க ஃப்ரிட்ஜை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் உள்வரின்ஸ் பதப்படுத்தி சாப்பிட்டுருக்கனா போய் யோசிச்சு பாருங்களேன். குளிர் அதிகமாக இருக்க அந்த இடத்துல வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ரோமங்களும் அதோடைய ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய ஸ்கின்னில் ஒரு விதமான எண்ணெயும் சுரக்குது. இது குளிர அதோடைய உடலுக்கு கடத்தாமல் பார்த்துக்குதாங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு இன்சுலேஷன் வந்து வேலை செய்யலாம். ஸோ எவ்வளோ குளிரான ஒரு இடத்துலையும் உள்வெரின்ஸால் வாழ முடியும். அதே மாதிரி உள்வெரின்ஸோட அந்த காலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்குல்ல. ஸோ பனியில் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வெயிட்டை உடல் எடையை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பிரித்து கொடுக்கறதுக்காகவே அதோடைய கால்கள் வந்து கொஞ்சம் பறந்து விரிஞ்சிருக்கு. இதனால் எவ்வளோ உயரமான ஒரு பணியாக இருந்தாலும் உள்வெரின்ஸால் அது வேகத்தில் ஓட முடியும். 20-30 கிலோமீட்டர் வேகத்தில் கூட ஓடுற மாதிரி சில உள்வெரின்ஸை பார்த்துருக்காங்களாம் பண்ணியில். ஓடுறது மட்டும் இல்லை, இதெல்லாம் அழகாக மரம் ஏறவும் முடியும் அண்ட் ஸ்விம்மிங்குமே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எக்ஸலன்ட் கிளைம்பர்ஸ் அண்ட் ஸ்விம்மர்ஸ். மரம் ஏறி வெறும் பறவைகளை மட்டும் அதை பிடிச்சி சாப்பிட்றது கிடையாது, பழங்களையுமே சாப்பிடுமா. ஸோ மனிதர்கள் போல இந்த உள்வெரின்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னிவரஸ், அதாவது மாமிசத்தையும் பழங்களையுமே சாப்பிடக்கூடிய ஒரு மிருகங்களாக தான் இருக்குது. ஆண்கள் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும்தான் பெண் துணைகளை தேடுவாங்க. ஏன்னா அப்போ தான் குளிர் அதிகமாக இருக்குமாம், ஹைபர்னேஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு விதைக்கப்பட்ட அந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபர்னேஷன் ஒரு பெர்ஃபெக்டான இடம் வந்தால் தான் கர்ப்பமாகுமா. ஒரு தடவிலேயே 2-3 குட்டி வரைக்கும் ஈண்டெடுக்கும். அந்த 3 குட்டிகளை 3-4 மாதம் வரைக்கும் வளர்த்துருக்கும். பிறக்கும்போது அந்த குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது அண்ட் சில குட்டிகள் வெள்ளையாக இருக்க மாதிரியும் பார்த்துருக்காங்க. இந்த பனி படந்த இடத்துல வெள்ளையாக ஒரு மிருகம் இருக்கதா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாதுல. ஸோ குட்டிகள் பாசிபிளி வெள்ளையாக தான் இருக்கணும். 1 வருஷம் வரைக்கும் இந்த குட்டிகள் அம்மாவோட அரவணைப்பில் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தனித்தனி பாதைகளை கிளம்பி போயிடுமா. பெண் உள்வெரின் பிரெக்னெண்ட்டாக இருக்க சில காலகட்டங்களில் அப்பப்போ அந்த ஆண் உள்வெரின் வந்து எட்டி பார்த்துட்டு போகுமா. அண்ட் அந்த குழந்தைகள் வளரும்போது அது எப்படி வேட்டையாடணும் அண்ட் என்ன மாதிரி சர்வே ஆகணும்னு சொல்லி சில வித்தைகளுமே அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரியும் ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஆணும் அப்படியே தனியாலாம் விட்டுட்டு போகிறதுல, பட் முக்காவாசி அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறது பெண்கள் தான். பார்க்க க்யூட் அழகாக இருந்தாலும் இந்த மிருகத்தை நீங்கள் குறைச்சி இட போட்டுறக்கூடாது. சண்டன்னு வந்தால் இறங்கி செய்யும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓநாய்களை விரட்டிட்டு அதோடைய சாப்பாட்டை சாப்பிடக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தது. ஒரு முறை போலார்பர் பனிக்கரடியோட கழுத்தை நெரிச்சு பிடிச்சி அதை மூச்சு விட முடியாத அளவுக்கு செஞ்சு சாகரிச்சிருக்கான். தன்னை விட 5-6 மடங்கு பெரிய ஒரு மிருகத்தை கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கு. சண்டன்னு சொன்னால் போதும் எங்கடான் வந்து நிற்கும் மோதாளா. அந்த அளவுக்கு சண்டையை மட்டும் இல்லை வைலன்ஸை விரும்பக்கூடிய ஒரு பயங்கரமான மிருகம் தான். மனிதர்கள் கூடயுமே பலமுறை சந்தைக்கு போயிருக்கேன். அண்ட் மனிதர்கள் இதை ஆரம்ப காலகட்டத்தில் நிறையவே வேட்டையாட ஆரம்பித்தாங்க. அந்த பனி தேசத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இந்த மிருகத்தோட தோலை இன்சுலேஷன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணாங்க. அதாவது கோட்டாகவோ இல்லை கேப்பாகவோ மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனாலேயே ஒரு கொஞ்சம் காலகட்டத்தில் இந்த மிருகத்தோட எண்ணிக்கைங்கிறது கணிசமாக குறைய ஆரம்பிச்சுது. பட் அதுக்காக இந்த மிருகம் இப்போதைக்கு எக்ஸ்டிங்ஷன் லெவலுக்கு போகலை. லீஸ்ட் கன்சர்ன், அதாவது இப்போதைக்கு அந்த மிருகத்தை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அந்த லெட்டரில் தான் வச்சுருக்காங்க. தேவையான அளவு உள்வெரின்ஸ் இந்த உலகத்தில் இருக்கான். இந்த மிருகத்தோட மாமிசமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதாங்க. அதனால் மோஸ்ட்லி இந்த மிருகத்தை சாப்பாட்டுக்காக எந்த ஒரு மனிதர்களும் கொள்ளலை. ஆனால் சில பேர் ஆக்சுவலாக இந்த உள்வெரின்ஸை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மாடர்ன் டேயில் இந்த உள்வெரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்டிங் ப்ரீடாக மாற்றிருக்காங்க. சம்டைம் இந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைபீரியா மாதிரியான இடத்துல போகும்போது மிகப்பெரிய அந்த அவலான்சஸ் நடக்கும். பனி மலையிலேருந்து கொட்டி சில பேர் பனி கடியில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிப்பாங்க. அப்படி மாட்டப்பட்ட மனிதர்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு காப்பாற்றுறதுக்காக இப்போதைக்கு இந்த உள்வெரின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுருக்கான். இந்த உள்வெரின்ஸால் 20 அடிக்கு ஆழத்தில் மாட்டியிருக்கவங்களையுமே ஈஸியாக நுகர முடியிற அந்த காரணத்தினால இப்போ மனிதர்களை காப்பாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த உள்வெரின்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்களாம் நாய்கள் போல. பட் எவ்வளோதான் நம்ம காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணாலும் இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது உள்வெரின்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தான் வந்து முடியுது. கிளைமேட் சேஞ்ச்னால ஏகப்பட்ட பனி பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா உருக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டெக்னிக்கலாக இந்த உள்வெரின்ஸோட நேச்சுரல் ஹேபிட்டட்டுங்கிறது மாறுறது காரணத்தினால இந்த ஹேபிட்டுக்கு டக்குனு அடாப்ட் பண்ண முடியாமல் சில உள்வெரின்ஸ் இறந்து போகிறதுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. சில உள்வெரின்ஸ் பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து பயந்து விடாமல் அது எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு தைரியம் உள்வெரின்ஸ் கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு தைரியத்தை நம்ம வளர்த்துப்போம். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.